ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நூல் பரோட்டா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பரோட்டா செய்கிறதுக்கு நான் அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அதோடு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். 200 ml பால் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் நல்லா மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். எவ்வளவுக்கு நம்ம பரோட்டா மாவை நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக பரோட்டா நல்லா வரும். பாருங்கள், இவ்வளோ பிசைஞ்சாலும் இன்னும் மாவு இன்னும் செட் ஆகலை. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பிசையலாம். எந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா வரும். நான் கைவிடாமல் மாவை பிசைஞ்சதுனால 20 மினிட்ஸ்லேயே மாவு செட் ஆகிடுச்சு. ஒரு ஈரமான டவல் எடுத்து இப்போ அது மேலே மூடி 3 மணி நேரத்துக்கு இந்த மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கலாம். பெரிய ஒரு சில்வர் பிளேட் எடுத்து அது மேலே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா தடவிக்கணும். அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க நம்ம உருண்டை மாவை எடுத்து போட்டு அது மேலே நல்லா தடவி பரோட்டாக்கு வீசுகிறதுக்குள்ளே வீசி விட்டுறணும். அதுக்கப்புறம் நாம் 2 ஸ்பூனு நல்லெண்ணெயை ஃபுல்லாக தடவிக்கணும். ஒரு கத்தி அல்லது பீஸா கட்டர் எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இன்னும் கோடு நல்லா நெருக்கமாக வரணும். நல்லா நூடுல்ஸ் போல் உங்களுக்கு பரோட்டா வேணும்னா இன்னும் நீங்கள் நெருக்கமாக கோடு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அகலமாக தான் இப்போ கோடு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பரோட்டாவை நான் எடுத்து கேமராவில் காட்டும் போது ரொம்ப நைஸாக தெரியாது. உங்களுக்கு லேயர் நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அகலமான கோடு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு செய்யும்போது நல்லா நெருக்கமாக கோடு போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இப்படி ரொம்ப நெருக்கமாக செஞ்சேன்னாக்கா உங்களுக்கு கேமராவுக்கு அந்தளவுக்கு ஃபோக்கஸில் தெரியாது. அதனால தான் இப்போ நான் கேப்பு விட்டு கோடு போட்டு வச்சுருக்கேன். இப்போது பரோட்டா மாவை நாம் லேயர் லேயராக எப்படி வச்சோமோ அதே போல் எடுத்து இப்போ நம்ம அடுக்கி அதை சுற்றணும். இப்போது இதை போல் சுற்றிட்டு நம்ம உள்ளங்கையை வச்சு லைட்டாக பஞ்ச் பண்ண போதும். இப்போது தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் தட்டி வச்சுருக்க இந்த பரோட்டாவை போட்டுடலாம். பத்து நிமிஷம் நாம் நல்லா பரோட்டாவை வாட்டிக்கலாம். அதில் நெய்யும் சன்ஃப்ளவர் ஆயிலும் கலந்து நாம் அதில் ஊற்றி பரோட்டாவை நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக சிவக்கிற அளவுக்கு வேக விட்டு வாட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரியே நாம் அடுத்தடுத்து எடுத்து வச்சுருக்க பரோட்டாவையும் செஞ்சு வாட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போது நம்ம பரோட்டா ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது பாதி ஆறினதுக்கு அப்புறம் இதை நல்லா நம்ம தட்டிக்கலாம். இது போல் நல்லா தட்டினா தான் நாம் பண்ணி வச்ச அந்த நூல் லேயரு நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்கள் தட்ட தட்ட எப்படி லேயர் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் அழகாக எவ்வளோ லேயர் லேயராக வந்திருக்கு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபீஸ், உங்களுக்கான ரெசிபீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.